ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லெட் மீ பிகின் வித் மை பிக் பிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இந்த 10 எபிசோடும் நான் ஏதாவது பெரிய அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நினைக்கிறேன். ஒன்று, வி ஆல் நோ 100th எபிசோடோட நான் இந்த சீசனை நான் முடிக்க போகிறேன். ஆனால் அதோட சேர்த்து நான் இன்னொரு ஹாப்பி நியூஸ் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 10-15 டேஸ் கேப் எடுத்துகிட்டு ஐ எம் கோயிங் டு கம் பேக் அண்ட் பட் வென் ஐ கம் பேக் ஐ எம் கோயிங் டு கிரியேட் மை ஓன் ஸ்டோரிஸ் அண்ட் டெல் தோஸ் ஸ்டோரிஸ் டு யூ. ஸோ நானே எழுதி நானே கிரியேட் பண்ணி நானே கம்போஸ் பண்ண ஸ்டோரிஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது ரிலேட்டடாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. அதாவது நான் அந்த எழுதுகிற ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே எனக்கு டைப் பண்ணி கம்பைல் பண்ணி தர்றதுக்கு நான் உதவி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். யாராவது ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் கெட் இன் டச் வித் மீ. ஐ வில் பே யூ ஃபார் டூயிங் தட் ஜாப் ஃபார் மீ. அதாவது நான் ஒவ்வொரு நாளும் கிரியேட் பண்ணி இங்கே சொல்கிற ஸ்டோரிஸை எனக்கு எழுதி கம்பைல் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி தேவைப்படுது. உங்களுக்கு ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு சொல்லலாம். ஓகே, அடுத்த முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னது? என்னோட பர்த்டே வந்து July 4th அன்னைக்கு வருது. அன்னைக்கே என்னோட 100th எபிசோடோட ரெக்கார்டிங்கையும் நான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஐ எம் கோயிங் டு கெட் ஆல் ஆஃப் தீஸ் லிட்டில் ஃபேன்ஸ், நீங்கள் எல்லோரும் என்னோட ஜூம் காலில் இன்டராக்டிவாக வந்து என்னோட பேசி என்னோட நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணி என்னோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறீங்க. அதை நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி 100th எபிசோடாக போட போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இஃப் யூ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தட் ஜூம் கால், ப்ளீஸ் மெசேஜ் மீ ஆன் 9943474347. நான் உங்களுக்கு ஜூம் லிங்க்கை அனுப்பி விடுவேன். அதை வேறு யாரோடையும் ஷேர் பண்ணக்கூடாது, உங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவானது. ஓகே, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் மை லிசனர்ஸ். அதனால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அந்த ஜூம் லிங்க் வச்சு நான் உங்களை இன்வைட் பண்ணுவேன். ஓகே, இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, என்னோடய இயர் லாங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே July 2nd weekலேருந்து ஆரம்பிக்குது. July 2nd weekலேருந்து வாரத்தில் ஒரு கிளாஸு, யூ கேன் அட்டெண்ட் இட் வித் மீ. ஃபார் த ஓல்டர் சில்ட்ரன் இட்ஸ் அபவுட் ஃபைண்டிங் தேர் பேஷன் அண்ட் கிரியேட்டிங் எ ஷேர் வர்தி ஸ்டோரி அண்ட் பிகமிங் அச்சீவர்ஸ் இன் லைஃப். For the younger children, it's about gadget-free lifestyle, a leader's lifestyle at home. And there are a lot of exciting programs for parents also. That is, you have a child that you have signed up for this year. There are a lot of bonuses of you having my workbook, parents' kitaniya workshops, leadership talks. I will give it to you for free. த்ரூ த இயர் அண்ட் இந்த நாலு கிளாஸ்க்கான இது மட்டும் நீங்கள் சைன் அப் பண்ணணும். பிகாஸ் ஐ எம் லுக்கிங் அட் பில்டிங் திஸ் பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி தட் ஆர் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் கிரியேட்டிங் அ கிரேட் ஜெனரேஷன். ஐ எம் நாட் ஜஸ்ட் கோயிங் டு டூ திஸ் லைக் அ ஒர்க் ஷாப் கிளாஸ் அந்த மாதிரி. இட் இஸ் கோயிங் டு பி அன் இன்டராக்டிவ் பில்டிங் ஆஃப் த கம்யூனிட்டி வேர் ஐ வில் இன்வைட் ஆல் ஆஃப் யூ ஃபார் மை ஈவெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் எல்லோரும் என்னோட ஒர்க் பண்ணலாம். ஆன்லைன் ஈவெண்ட்ஸ், ஆஃப்லைன் ஈவெண்ட்ஸ், எல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தோடையும் சேர்ந்து வி ஆர் கோயிங் டு டூ திஸ். ஓகே, அது நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு யூ ஹாவ் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் டு பே ஃபார் த இயர் ஆர் ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும் பே பண்ணணுமா, எப்படி வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம். நீங்கள் வந்து அதுலேருந்து எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். அடுத்ததான் நான் நேற்று கேட்ட கேள்விக்கு நம்ம குட்டீஸ் தந்தாரி தந்தோம் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் அதை கேளுங்க. ஓகே, அங்கிள், நீங்கள் சொன்ன கதை நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சொன்ன க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். தத்தாரி தத்தோம், தத்தாரி தத்தோம், தத்தோ தத்தோ தத்தாரி தத்தோ. ஹலோ ஜான் அங்கிள், டுடே ஐ அம் சிங் தத்தாரி தத்தோம், தத்தாரி தத்தோம், தத்தாரி தத்தோம், தத்தோ தத்தோ தத்தாரி தத்தோம். தேங்க்யூ. சூப்பரில்ல, நான் வந்து இன்னும் நிறைய புது ஜிங்கிள்ஸ்லாம் வரும்னு நினச்சேன், ஆனால் வரல. ஆனால் நான் சொன்ன ஜிங்கிளையே அழகாக இவங்க சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த பேரண்டிங் டிப் ஃபார் த டே. பேரண்ட்ஸ், நான் வந்து என்ன பேரண்டிங் டிப் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, பிஃபோர் ஐ ஸ்டார்டட் தி சீரீஸ் ஐ மேட் லாட் ஆஃப் வீடியோஸ் ஆன் குட்டி குட்டி பேரண்டிங் டிப்ஸ். அதில் ஒரு முக்கியமான பேரண்டிங் டிப் தட் ஐ told was to get your children away from YouTube. Adukku vandu it was not even about getting your children away from YouTube, but where these videos are leading to. ஒரு ஒரு வீடியோவாக குட்டீஸ் பார்த்துக்கிட்டே போகும்போது அது லீட் பண்ணி எங்கே போகுது, சஜஸ்டட் வீடியோஸில் என்ன வீடியோஸ்லாம் வருது அப்படிங்கிறத பற்றினது. ரொம்ப ரொம்ப ஸ்கேரியான ஒரு வீடியோ. நான் அதோட இதை சஜஸ்டட் வீடியோவாக நான் இப்போ லிங்க்கில் போடுறேன், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் போடுறேன், நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். தட் இஸ் ஒன் திங் தட்
டோல்ட் மீ சேயிங் திஸ் இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். இது வந்து இது நான் என்னோட பொண்ணு குட்டி குட்டியாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஐ ஒன் டே ஐ சா தட் ஷி வாஸ் வாட்சிங் ஆல் ஆஃப் தீஸ் வீடியோஸ். அதை பார்த்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஐயோ ஐயோ இதுதான் என்னோட ஹோம் பேஜாக இருக்குது அப்படின்னா என்னோட இந்த மாதிரி வீடியோஸ் தான் என் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஐ தாட் ஐ ஷுட் டேக் திஸ் சீரியஸ்லி அண்ட் ஐ ஷுட் டூ சம்திங் அபவுட் இட். அந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். பட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ரெண்டு விஷயம். ஒன்று, யூடியூப்பில் இந்த மாதிரி சஜஷன்ஸ் இருக்குது, அதனால் நான் யூடியூப்பில் விடுறதில்ல, யூடியூப் கிட்ஸில் விடுறேன். அப்படின்னா இதை நீங்கள் பார்க்குறது எல்லாமே கிட்ஸ் வீடியோஸ் தான் அங்கே, சரியா? அந்த கிட்ஸ் வீடியோஸ் கேட்டகரியில் இருக்கிற வீடியோஸ் தான் இதெல்லாமே. ஸோ அது எவ்வளோ தூரத்துக்கு யூடியூப் கிட்ஸ் சேஃப்னு எனக்கு தெரியலை. ஓகே, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக அடிக்ஷன் டு ஸ்க்ரீன் லைட் இட் செல்ஃப், அந்த எல்இடியிலேருந்து வர அந்த லைட்டுக்காக நம்ம அடிக்ட் ஆகிறதே பெரிய 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 விஷயம். ஏன்னா நம்ம என்ன அதுதான் பார்க்குறதில்ல, மோசமான விஷயம் பார்க்குறதில்ல, நல்லது தான் பார்க்குறோம், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அந்த லைட்டுக்கு நம்ம அடிக்ட் ஆகிறோம், அதனால தான் நைட்டு தூங்காமல் ரொம்ப நேரம் உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் காலையில் எடுத்த உடனே ஃபோனை தேடுறோம். யுவர் பிரெயின் கெட்ஸ் டியூன்ட் இன் டு கெட்டிங் தட் லைட் ஆன் யுவர் இன் டு யுவர் ஐஸ் ஆர் கெட்டிங் தட் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் தட் யூ கெட் வென் யூ லுக் இன் டு அ லைட். அதுதான் இப்போது பெரிய பிரச்சனை. ஸோ ரெண்டு பிரச்சனை வித் ரெஸ்பெக்ட் டு கான்டென்ட், ரெண்டாவது பிரச்சனை இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டிவைஸ் இட் செல்ஃப். அதனால் இட் இஸ் better that you keep them away from the digital devices, and kudos to all those parents who are putting in all these efforts to keep them away from this. Nano Sikrama Spotify la vare. Okay, super, let's get on to our story for the day. Inikku or superana story. This story is another Indian folktale Tamil story. அந்த கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லெட்ஸ் ஜம்ப் இன் டு த ஸ்டோரி. ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிற ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அனிமேஷன் போட்டுருவேன், அதனால் யூ வில் லிசன் டு த ஸ்டோரி, நாட் வாட்ச் இட். ஸோ கீப் த ஃபோன் நியர் யூ அண்ட் லிசன் டு த ஸ்டோரி. அப்படியே கண்ணை மூடிட்டே கேட்டிங்கன்னா அப்படியே தூங்கிடுவீங்க, சரியா? இன்னொன்று, இந்த கதையை நான் ரெண்டு தடவை சொல்லுவேன், அதனால் இந்த ரெண்டு தடவையும் நீங்கள் இந்த கதையை கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிட வேண்டியது தான். ஓகே ஓகே, கதைக்குள்ளே போகலாம், அதுக்காக லைட் ஆஃப் பண்ணலாம். ஆப்ரா கடாப்ரா, ஏ அனிமேஷன் வந்துருச்சு, மூன் வந்துருச்சு. இது என்னமோ நிஞ்ச நிஜமாலுமே அம்புலி மாமா கதைகள் மாதிரி இருக்குது, இல்லை? மூனோட உட்காந்து கதை சொல்கிறது, நைஸ். ஓகே, இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நமக்கு எடிட் பண்ணி கொடுக்கறது யார் தெரியுமா? என்னோடய டியர் ஒய்ஃப் வாணி தான். அவங்க தான் எனக்கு இதெல்லாம் எடிட் பண்ணி தராங்க. இது பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, அவங்களுக்கு குட் ஜாப் வாணின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? ஓகே சூப்பர், லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. ஒரு ஊரில் நேற்று மாதிரியே கதை மாதிரியே இன்றைக்கி வந்து ஒரு மர்ச்சன்ட்டு ஒரு வெளியூர் போயிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் விற்று பைசாலாம் எடுத்துக்கிட்டு காட்டு வழியாக திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார், சரியா? அவர் வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து பார்த்துட்டே இருந்தார், அந்த காட்டில் ஒரு இடத்துல பயங்கரமாக நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு, சரியா? பயங்கரமாக நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இவர் வந்து ஐயோ நெருப்பு நம்ம மேலே பட்டாலும் பட்டுறோம், நம்ம ஓரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கும்பலாக ஒரு மூங்கில், நிறைய மூங்கில் இருந்துச்சு, அந்த மூங்கிலுக்கு நடுவில் ஒரு பாம்பு மாட்டிக்கிட்டு இருந்ததை பார்த்தார். இவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், இவருக்கு மூணு பசங்க இருக்காங்க, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, நல்ல மர்ச்சன்ட்டாக இருந்து நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவர். ஏதோ ஒரு பேட் லக்னால அவருக்கு ஒழுங்கா பிசினஸ் போகாம ஏழையா மாறி இருந்தாரு. இப்போ வந்து அவர் கையில இருக்கிற இந்த காசு தான் அவர் எடுத்துட்டு போய் வீட்டில் இருக்கிற ஒய்ஃப் பசங்க எல்லாருக்கும் தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் அவர் வாங்கி கொடுக்கணும். ஸோ இப்படி போயிட்டு இருந்தவர் இந்த மாதிரி பாம்பு தத்தளிச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த பாம்பை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீளமான குச்சி எடுத்து அந்த பாம்புக்கு நேரா நீட்டினாரு. அந்த பாம்பு எப்படியோ அந்த குச்சியை பிடிச்சி சுத்தி 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 மேலே வந்துச்சு. மேலே வந்தோன்னு ஏய் பாம்பை காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை தூக்கி போடலாம் பார்த்தாரு. ஆனா இந்த பாம்பு அப்படியே சுத்தி இவரை கொத்த வந்துச்சு. உடனே குச்சியோட அந்த பாம்பை தூக்கி போட்டுட்டு கேட்டார், என்ன பாம்பு, நான் உன் உயிரை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப அந்த பாம்பு சொல்லிச்சு, நீ உயிர் காப்பாத்தின சரி, ஆனா நான் வந்து எனக்கு பசிக்குதே, நான் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிச்சு. இவர் உடனே ஐயோ என்ன பாம்பு, இப்படி பண்ணவே கூடாது, நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப பாம்பு சொல்லிச்சு, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்னாரு, இப்படி பண்ணக்கூடாது, நான் வந்து உன்னை உயிரை காப்பாத்திருக்கேன், உனக்கு சாப்பாடு வேணா நீ உன் சாப்பாடை தேடி கண்டுபிடிக்கணும், உனக்கு வாண்டடா வந்து உன் உயிரை காப்பாத்தின ஒருத்தரை நீ கொல்ல பார்த்தது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னோன்னு இந்த பாம்புக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு மனசுல. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க, இன்னும் மூணு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு என்ன சாப்பிட்டுட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால அந்த பாம்பு சொல்லிச்சு, சரி சரி புரிஞ்சிருச்சு, நீங்க வந்து போங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு, உங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு எனக்கு தெரியாம போச்சு, சாரி சாரி, இதுக்கு பிராயச்சித்தமா நான் ஒரு விஷயம் பண்றேன், இன்னும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு
ரெண்டு மாதம் தாண்டி போனால் எனக்கு வந்து மாணிக்க கல் வரும் வாயிலிருந்து. அது உங்களுக்கு தெரியுமா, பாம்பு வந்து ரொம்ப நாள் விஷத்தை வாயிலேயே வச்சுருந்துச்சுன்னா அந்த விஷம் வந்து மாணிக்க கல்லாக மாறிடுமா. அந்த மாணிக்க கல் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ப்ரெஷியஸ் ஸ்டோனும் கூட, சரியா? அதனால் அந்த மாணிக்க கல் வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்துடும், வரும்போது நான் உனக்கே தரேன், நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னார். சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷமாக வீட்டுக்கு போனார். வீட்டில் ஒய்ஃப் கிட்டலாம் சொன்னார், ஏ இந்த மாதிரி நமக்கு மாணிக்க கல் கிடைக்க போகுது, நம்ம கஷ்டமெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த பாம்பு இங்கே உட்காந்துட்டு யோசிச்சு, ஆடா என்ன இது, நம்ம அவசரப்பட்டு சென்டிமெண்ட்டில் ப்ராமிஸ் பண்ணி விட்டுட்டோம், அவர் வரும்போது கண்டிப்பாக அதெல்லாம் கொடுக்கக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லி இந்த பாம்பு முடிவு பண்ணிருச்சு. ஒரு ரெண்டு மாதம் தாண்டிச்சு, ரெண்டு மாதம் கழிச்சு அவர் வந்தார். பாம்பு மாணிக்க கல் தரேன்னு சொன்னியே எங்கே அப்படின்னு சொல்லி வந்தார். அப்போ இந்த பாம்பு மனசுக்குள்ளே யோசிச்சு, ஆஹா இவன் சொன்ன மாதிரியே வந்து நிற்கிறான் பாரு, இவனுக்கு நம்ம மாணிக்க கல் கொடுத்தே ஆகணுமா, இப்போ இல்லை தேவையே இல்லை, இப்போ திருப்பியும் எனக்கு பசிக்குது, நான் அவனை கொன்னுடுறேன், அன்றைக்கி வேறு சிச்சுவேஷனு, அப்போ வந்து என்னை காப்பாற்றினார் ஓகே, ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒத்து வராது, நம்ம வந்து இவனை கொன்றுறது தான் பெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவருக்கு நேராக பாஞ்சு போய் அவரை கொத்த போச்சு. அப்படி கொத்த போகும்போது அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அந்த சைடு தூரமாக விழுந்துட்டாரு. விழுந்துட்டு அப்படி பார்த்தாரு பாம்பை. பார்த்தோன்னே கையில் ஒரு குச்சி கிடச்சிச்சு, பெரிய குச்சி, எடுத்துட்டு வேகமாக பாம்பை நோக்கி ஓடி வந்தார். இதை இந்த பாம்பு எதிர்பார்க்கவே இல்லை, அவர் பயந்து ஓடுவார்னு நினச்சிட்டு இருந்துச்சு, சரியா? அப்போ அவர் வேகமாக அந்த குச்சியை எடுத்துகிட்டு வேகமாக ஓடி வந்து அந்த பாம்பை அடிக்காமல் அதை தாண்டி குதிச்சு அந்த சைடு வேற யாரையோ அடித்தார். யாருன்னு பார்த்தா அங்கேருந்து ஈகிள் ஒன்று சொயின்னு இந்த பாம்பை கொத்துறதுக்காக வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஈகிளை வந்து டா 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 ஷூ 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 சொல்லி அடித்து ஷூ பண்ணி அந்த ஈகிளை துரத்தி விட்டுட்டு அந்த ஈகிள் பறந்து போச்சு. இதை பார்த்தோடனே பாம்புக்கு மனசு உடஞ்சு போச்சு, என்னடா இது, நிஜமாவா நடக்குது இது, நான் இப்போ கூட அவரோட உயிரை கொல்ல தான் பார்த்தேன், ஆனாலும் அவர் என்ன காப்பாற்ற தான் செஞ்சாரு, எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபீல் பண்ணிட்டு அந்த பாம்பு சொல்லிச்சு, ஐயோ என்ன நிஜமாலுமே மன்னிச்சிருங்க, நீங்கள் எனக்கு நிஜமாலுமே நல்லது தான் யோசிச்சிருக்கீங்க, இத்தனை நாளுமே நான் உங்களுக்கு கெட்டது மட்டும்தான் யோசிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் நான் ஏமாற்ற விரும்பலை, இந்த என்னோட மாணிக்க கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணிக்க கல் அவர்கிட்ட கக்கிட்டு அந்த பாம்பு பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு யாராவது தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம திருப்பி நல்லது செய்யும்போது அவங்க வந்து திருந்தி வாழ்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது இல்லை. ஆனால் நீ எனக்கு தப்பு பண்ணிட்ட, அதனால் நானும் உனக்கு தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி அவங்க நமக்கு அதை விட பெரிய தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும். அப்படி ஃபீல் பண்ண வச்சிட்டோன்னா நம்ம அவங்க வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, நமக்கு நிறைய ஹெல்ப்பும் கிடைக்கும் இல்லை. சூப்பர் நல்ல கதை இல்லை. ஓகே, இன்றைக்கான க்வெஸ்டினுக்கு போகலாமா? இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நேற்று நான் பண்ண அந்த இதுலேருந்து எனக்கு வந்த ஐடியா இது. நான் ஒரு டங் ட்விஸ்டர் சொல்ல போகிறேன், இது ஒரு தமிழ் டங் ட்விஸ்டரு. அந்த டங் ட்விஸ்டரை நீங்கள் எனக்கு வேகமாக சொல்லி எனக்கு திருப்பி அனுப்பணும். ஓகே, கோழி போய் நாழியில் இடித்து கோழியும் நாழியும் வழியிலிருந்து குழியில் விழுந்துச்சான். என்னது, கோழி போய் நாழியில் இடித்து கோழியும் நாழியும் வழியிலிருந்து குழியில் விழுந்துருச்சு. அதாவது கோழி போய் நாழியில் அடிச்சு கோழி நாழியும் வழியிலேருந்து குழியில் விழுந்துருச்சு. இதை எனக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு தடவை சொல்லி ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் எனக்கு 9943474347 நம்பருக்கு நீங்கள் எனக்கு அனுப்பி விடுங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஃபன்னியாக இருக்கும். அதனால் உங்களால் பர்ஃபெக்டாக செஞ்சால் தான் நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அனுப்ப வேண்டியதில்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை செகண்ட் ட்ரை பண்ணும்போது பண்ணுறதையே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள், அதுதான் ஃபன்னியாக ஜாலியாக இருக்கும், நம்ம கேட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், சரியா? ஸோ இது எனக்கு அனுப்பி விடுங்க, நாளைக்கு ஸ்டோரியில் நான் அதை போட போகிறேன். இப்போது இது வரைக்கும் நீங்கள் கண்ணை திறந்துட்டுருந்தீங்கன்னா இப்போ கண்ணை மூடிட்டு இந்த கதையை கேளுங்க, அப்படியே தூங்க போயிடலாம், சரியா? ஒரு ஊரில் ஒரு மர்ச்சன்ட்டு அந்த வேறு ஊருக்கு போய் எல்லாத்தையும் விற்றுட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு காட்டில். அந்த ஃபயரில் நடுவில் ஒரு பாம்பு மாட்டிக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு. இவர் ரொம்ப ரொம்ப நல்ல மர்ச்சன்ட்டுங்கிறதுனால அந்த ஃபயருக்கு நடுவில்ருந்து அந்த பாம்பை காப்பாற்றுறதுக்காக குச்சியை நீட்டி அந்த பாம்பை காப்பாற்றினாரு. உடனே அந்த பாம்பு வந்து அவரை நேராக வந்து கடிக்க தான் வந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், நான் தான் உன்னை காப்பாற்றியிருக்கேன், அதனால் நீ என்னை கடிக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி என்னோடய ஒய்ஃபு மூணு குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கான திங்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், இந்த மாதிரி பண்ணிட்டே பாம்பு அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப மனசு கேட்காம அதுக்கப்புறம் சொல்லிச்சு, சரி சரி சாரி, இன்னும் ரெண்டு மாதத்தில் நான் மாணிக்க கல் கக்க போகிறேன், அந்த மாணிக்க கல் நான் உனக்கே தரேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னிச்சு. அப்படி சொன்ன உடனே இவர் சந்தோஷமாக வீட்டுக்கு போனார், வீட்டில் எல்லார்ட்டையும் சொன்னார், ரெண்டு மாதம் கழித்து வந்தார். ஆனால் அதுக்கு
முன்னாடி இந்த பாம்பு யோசிச்சு நம்ம கொஞ்சம் ஓவர் ப்ராமிஸ் பண்ணிட்டோம் போல இருக்குது, நம்ம அதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, அவர் திருப்பி வந்தாருன்னா அவரை திருப்பி கடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு அந்த பாம்பு முடிவு பண்ணுச்சு. அப்படியே என்ன பண்ணுச்சு, அது வந்து அவர் வந்தார், இந்த மாதிரி கேட்டார், வாங்க சார் வாங்க மாதிரி பார்த்துட்டு நேராக அவரை கடிக்க பாஞ்சிச்சு. உடனே அதுலேருந்து தப்பிச்சு வேகமாக ஓடி விழுந்துட்டாரு. விழுந்ததுக்கப்புறம் திடீர்னு அங்கேருந்து ஒரு பெரிய கட்டையை எடுத்தாரு, எடுத்துட்டு பாம்பை நோக்கி ஓடி வந்தார். ஓடி வந்தோடனே பாம்பு பயந்துருச்சு, ஐயோ நம்மளை கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துருச்சு. ஆனால் இவர் பாம்பு அடிக்காமல் பாம்பை தாண்டி போய் அங்கேருந்து ஸ்வயின்னு பறந்து வந்துட்டு இருந்த ஒரு ஈகிளை துரத்தி விட்டார். அந்த ஈகிள் அப்படியே பறந்து போயிடுச்சு. அப்போ தான் இந்த பாம்பு யோசிச்சு, நான் இவனுக்கு தீங்கு நினச்சப்பவும் இவன் எனக்கு நன்மையே செய்கிறான் பார்த்தியா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், அவனுக்கு நான் கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ண மாணிக்கக்கல்லை நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு அவனுக்கு மாணிக்கக்கல்லை கொடுத்து அவனை அனுப்பி வச்சிருச்சு. நமக்கு யாராவது தீங்கு பண்ணால் அதுக்கு பதில் நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணால் அவங்க திருந்தி வாழ்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், கரெக்டா? ஓகே, அப்படியே தூங்கலாமா? ஓகே, எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடுங்க. குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா, குட் நைட் குட்டி தம்பி, குட் நைட் குட்டி பாப்பா, ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர். Thank you.